உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். 90 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் பெற்றதாக பாஸ் கட்சி தலைவருக்கு எதிராக MACC-யில் புகார். பாஸ் கட்சி தலைவர் அப்துல் ஹடி அவாங்கிற்கு எதிராக ஊழல், பண மோசடி மற்றும் வரி ஏய்ப்பு செய்ததாக மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தில் பனாங்கு ஸ்ரீ டெலிமா சட்டமன்ற உறுப்பினர் ஷீர்லினா புகார் செய்துள்ளார். 14வது பொது தேர்தலில் கட்சியின் ஆதரவை பெற அம்னோ பாஸ் கட்சிக்கு 90 மில்லியன் ரிங்கிட் லஞ்சம் கொடுத்ததாக கூறப்படும் சரவா அறிக்கையின் ஆசிரியர் கிளேர் ரெவ்காசில் பிரவுன் தனது கூற்றை உறுதிப்படுத்தியதாக கூறப்படும் சமீபத்திய வைரல் வீடியோவை தொடர்ந்து இந்த புகார் செய்யப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் RSN ராயர் கூறுகையில், இந்த விவகாரம் அதிகாரிகளால் முழுமையாக விசாரிக்கப்படும் என்று நம்புவதாக தெரிவித்தார். ஷீர்லினாவுக்கு ஆதரவாக ஜெலுத்தோங் MP ராயர் மற்றும் புக்கிட் குளுகோர் MP ராம் கர்பால் ஆகியோர் இணைந்து உள்ளனர். 41 கோடி வெள்ளியை மீட்கும் போராட்டம். பெஸ்தினோ முதலீட்டாளர்கள் ஃபெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு. பெஸ்தினோ எனப்படும் தங்க முதலீட்டு திட்டத்தில் முதலீடு செய்த 6764 முதலீட்டாளர்கள் இப்போது பணத்தை மீட்கும் போராட்டத்தில் பல ஆண்டுகளாக போராடி வருகின்றனர். இவர்கள் மொத்தம் 41 கோடியே 10 லட்சம் வெள்ளியை திரும்ப பெறுவதற்கு புத்ராஜயா ஃபெடரல் நீதிமன்றத்தில் வழக்கு மனுவை தாக்கல் செய்துள்ளனர். இப்போ உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. பின்னர் அப்பீல் நீதிமன்றத்தில் முறையீடு செய்தும் கடந்த ஆகஸ்ட் 3 நடைபெற்ற விசாரணையில் நிராகரிக்கப்பட்டது. இப்போது அனைத்து முதலீட்டாளர்களும் ஃபெடரல் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளனர் என்று இவர்களின் ஒருங்கிணைப்பாளர் MSaraswathi தெரிவித்தார். ஆன்லைன் வேலைவாய்ப்பு சிண்டிகேட்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட மலேசியர்கள். ஆன்லைன் வேலைவாய்ப்பு சிண்டிகேட்களால் ஏமாற்றப்பட்டு லாவோஸ், கம்போடியா மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளில் சிறைப்பிடிக்கப்பட்டதாக கூறப்படும் 100க்கணக்கான மலேசியர்களின் பிரச்சினைக்கு முன்னாள் தேசிய காவல்துறை தலைவர் மூசா ஆசான் ஒரு தீர்வை முன்மொழிந்து உள்ளார். இந்த வட்டாரத்தில் எல்லை தாண்டிய மோசடி வழக்குகளை கையாள்வதில் புக்கிட் அமான் தலைமையகத்தில் உள்ள ஆசியான் டெஸ்ட் கிளையை போலீசார் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் விளக்கினார். நான் PDRM-இல் இருந்தபோது புக்கிட் அமானில் ஆசியான் டெஸ்க் ஒன்றை நிறுவினேன். மேலும் ஒவ்வொரு போலீஸ் துறைக்கும் புக்கிட் அமானில் ஆசியான் நாடுகளின் பிரதிநிதிகள் உள்ளனர். எனவே குற்றங்களை கண்டறிய இங்கு இருக்கும் காவல்துறை பிரதிநிதிகள் அல்லது அவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய அங்குள்ள மலேசியர்களிடமிருந்தும் காவல்துறை தகவல்களை பெற முடியும் என்று நம்புகிறேன் என்றார் அவர். அஸ்மின் அலி போட்டியிட்டாலும் ஷாலாம் வாக்காளர்கள் நிராகரிப்பார்கள், நடப்பு MP காலித் சமாட் கூறுகிறார். வரும் பொது தேர்தலில் அஸ்மின் அலி ஷாலாம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டாலும் அவரை வாக்காளர்கள் நிராகரிப்பார்கள் என்று நடப்பு ஷாலாம் நாடாளுமன்ற உறுப்பினர் காலித் சமாட் கூறுகிறார். அஸ்மின் அலியின் செல்லப்பிள்ளை என்று கூறப்படும் பனாங்கு சிப்ராஞ்சியா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் அலிஃப் பாருடீன் ஷாலாம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடப் போவதாக அறிவித்து உள்ளார். இவரை நான் ஷாலாமில் பார்த்தது இல்லை. நஜீப் 1 MDB-ஐ உருவாக்கியதே போல் இவருக்கும் புதிய ஐடியா தோன்றுகிறது. இவர் என்ன, இவரின் அரசியல் ஆசான் அஸ்மின் அலி போட்டியிட்டால் கூட ஷாலா மக்கள் நிராகரிப்பார்கள் என்றார் அவர். காடிலான் கட்சியில் இருந்து விலகிய அஸ்மின் அலியுடன் இவரும் கட்சியை விட்டு வெளியேறினார் என்பது குறிப்பிடத்தக்கது. கணவனும் மனைவியும் வீட்டில் திடீரென இறந்து கிடந்தனர். போட்டிக்சன் பண்டார் டத்தாரன் சிகார் லூக்குட் என்ற இடத்தில் ஒரு வீட்டில் கணவன் மனைவி இறந்து கிடந்தனர் என்று போட்டிக்சன் மாவட்ட காவல்துறை தலைவர் ஐடி ஷாம் முகமேத் தெரிவித்தார். 61 வயதுடைய நபரும் அவரது மனைவியும் வயது 58 சுய நினைவின்றி இருப்பதாக சந்தேகிக்கப்படுவதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்தது. மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் போட்டிக்சன் குழுவின் உதவியுடன் போலீசார் வீட்டின் முன்கதவை உடைத்து வீட்டிற்குள் சோதனை நடத்தினர். இருவரும் வீட்டிலேயே உயிரிழந்ததை மருத்துவர் உறுதிப்படுத்தினார். பாதிக்கப்பட்ட ஆண் உயர் இரத்த அழுத்த சிகிச்சையின் வரலாற்றை கொண்டிருப்பதை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அதே நேரத்தில் அவரது மனைவிக்கு சுகாதார சிகிச்சை பதிவுகள் இல்லை. இந்த வீட்டில் குற்ற செயல்களின் எந்த கூறுகளையும்
கண்டுபிடிக்கப்படவில்லை என்று அவர் சொன்னார். நாய்கள் மீது அதிக பாசம் வைத்தவர் ராணி எலிசபெத். ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் என்றால் என்ன? பிரிட்டன் ராணி இரண்டாம் எலிசபெத் உயிரிழந்தால் அடுத்து நடக்க வேண்டிய திட்டங்கள் அனைத்துமே ஏற்கனவே முன்கூட்டியே திட்டமிட்டு உள்ளன. இதனை ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் என்று குறிப்பிடுகின்றனர். 1960கள் முதலே இந்த திட்டம் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உள்ளது. எலிசபெத் மகாராணி உயிரிழக்கும் போது அங்கு 12 நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும். எலிசபெத் மகாராணி உயிரிழக்கும் போது அது முதலில் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படும். அதன் பின் அவரது தனிப்பட்ட செயலாளருக்கு தெரிவிக்கப்படும். அவர் பாதுகாப்பான தொலைபேசி இணைப்பில் பிரதமரை தொடர்பு கொண்டு லண்டன் பிரிட்ஜ் ஈஸ்ட் டவுன் என்ற வாக்கியத்தை கூறுவார். அதன் பின்னர் அமைச்சரவை செயலாளர் மூலம் மற்ற அமைச்சர்கள் மற்றும் முக்கிய அதிகாரிகளுக்கு இந்த செய்தி பகிரப்படும். இதைத்தான் ஆபரேஷன் லண்டன் பிரிட்ஜ் என்று குறிப்பிட்டுள்ளனர். இதனிடையே எலிசபெத் ராணியாக இருந்த காலத்தில் 30 நாய்களை வளர்த்துள்ளார். அதில் சூசன் என பெயரிடப்பட்ட முதல் நாயை தனது 18 வயதில் பரிசாக பெற்றார். சக்தி மற்றும் வேகம் காரணமாக கார்கிஸ் ரக நாய்களை எலிசபெத் அதிகம் விரும்பினார். நாய்களை நேரடியாக கவனித்துக் கொண்ட அவர் உணவு அளிப்பது, நடைப்பயிற்சி அழைத்துச் செல்வதையும் வழக்கமாக வைத்திருந்தார். ராணி நாய்கள் மீது அன்பு செலுத்தினார். முக்கியமாக நாய்களை நேசித்தார். அவரின் முதல் மற்றும் கடைசி அன்பாக நாய் இருந்துள்ளது. அணு ஆயுத திறனை வலுப்படுத்தும் எண்ணத்தை கைவிட மாட்டேன், கிம் ஜோங் ஹூன் திட்டவட்டம். வடகொரியாவின் அணு ஆயுத திறனை மேலும் வலுப்படுத்தும் எண்ணத்தை ஒருபோதும் கைவிட மாட்டேன் என அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் ஹூன் தெரிவித்துள்ளார். வடகொரியா தொடர்ச்சியாக ஏவுகணை சோதனைகளை நடத்தி அதிரவித்து வருகிறது. நமது நாட்டின் அணு ஆயுத திறன்களை வலுப்படுத்துவதையும் மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு அதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும். நமது நிலத்தில் விரும்பத்தகாத சூழல் ஏற்பட்டால் நம்முடைய அணு ஆயுதங்கள் எந்த நேரத்திலும் பயன்படுத்த தயாராக இருக்க வேண்டும் என்றார். நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு.